மக்கள் வணக்கம் உலக தமிழறிவாளிகளே மக்கள் தொலைக்காட்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற காலை வணக்க தொடர் நிகழ்ச்சியிலே யூரியா கிரியேட்டினுடைய அளவை சீர் செய்வதற்கு என்று ஒரு ஆறு மூலிகைகளை சேர்த்து ஒரு சூரணம் தயாரிக்கிற முறையும் அந்த சூரணத்தை பயன்படுத்தி கஷாயம் தயாரிக்கிற முறையும் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் சக்தி சாரணை சிறுகன் பீழை நாயுருவி சுக்கு பட்டை அந்த மூக்கரட்டை மூலிகையினுடைய சமூலம் இந்த ஆறு மூலிகைகளை சேர்த்து அரைத்து ஒரு சூரணம் செய்ய இருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த மூலிகைகளை சுக்கு இதில் சேர்த்துக்கொள்கிறோம் அதனோடு மூக்கரட்டையினுடைய சமூலத்தை போடுகிறோம் இந்த மாவிலிங்கம் பட்டை பிறகு சக்தி சாரணை வேர் நாயுருவி சமூலம் சிறுகன் பேளை மிக்சியில் இட்டு அரைத்து அரைத்து எடுத்து இதை சலித்தும் சூரணமாக வைத்துக் கொள்ளலாம் அல்லது அப்படியே வைத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இதை நாம் அப்படியே சாப்பிடப் போவதில்லை கஷாயமாக செய்து சாப்பிடப் போகிறோம் ஆகினாலே இது ஒரு நல்ல சன்னமான தூளாக ஆக வேண்டும் என்று இல்லை இப்படி அரைத்து கொண்டாலே போ இப்பொழுது இதை அரைத்ததை பார்த்தீர்கள் நமக்கு என்ன தெரிய வேண்டும் இவர்களை எந்த அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐயா நீங்கள் பாட்டு பார்த்தா குத்து மதிப்பாக போட்ட மாதிரி இருந்தது இது எந்த அளவு இல்லை என்ன அளவு என்றால் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் சுக்கு தவிர மற்றம் இருக்கிற ஐந்து மூலிகைகள் அந்த ஐந்து மூலிகைகளும் சம அளவு சுக்கு மட்டும் ஒவ்வொரு மூலிகையும் எவ்வளவு எடுக்கிறோமோ அதிலே பாதி அளவு இப்போ உதாரணமாக இந்த மாவிலிங்கம் பட்டை சாரட்டனை வேர் நாயுருவி இந்த சிறுகன் மாவிலிங்கம் பட்டை இவைகளை எல்லாம் ஒரு ஒரு கிலோ எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்று கொள்ளுங்கள் சுக்கு மட்டும் அரை கிலோ போட அல்ல நூறு நூறு கிராம் எடுத்தால் சுக்கு ஐம்பது கிராம் போட வேண்டும் இவ்வளவுதான் நம்ம தேவைக்கேற்ற அளவுக்கு தயாரித்துக் கொள்ளலாம் இப்படி தயாரித்து எடுத்த இந்த சூரணம் இருக்கிறது இது சிறுநீரையும் பெருக்கும் அதே நேரத்தில் குருதியில் இருக்கிற யூரியாவையும் கிரியேட்டினையும் அகற்றும் அப்படின்னா என்ன அர்த்தம் இது யூரியா கிரியேட்டின போய் நீக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை சிறுநீரகத்துக்கு யூரியாவை கிரியேட்டினை வெளியேற்றுகிற சக்தியை கொடுக்கிறது அதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ சிறுநீரகம் அந்த இருந்து மீள்கிறது இப்போ டயாலிசிஸ் செய்வதாக வைத்துக்கொள்ளுங்கள் டயாலிசிஸ் என்பது ஒரு சிறந்த மருத்துவ முறை அதை குறை சொல்ல முடியாது ஏனென்றால் இப்போ சிறுநீரகம் முழுதும் சேதமடைந்து அந்த சேதம் இருக்கிறது அது அமைப்பு சார்ந்த சேதமாக இருந்து ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் அந்த மெடு மெடுலரி கார்டிகல் ஏரியா இருக்கிறது அந்த கார்டிகோ மெடுலரி ஜங்ஷன் இஸ் டேமேஜ் அப்போ எப்படி இருக்கும் தார்ட்டிகோ மெடுலரி டிஃப்ரென்சியேஷன் என்று குறிப்பிடுவார்கள் நீங்கள் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன் முன்னோம் கூட குறிப்பிட்டேன் சிறுநீரகம் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது என்றால் உடனே ஏதோ ஒரு மூலிகை சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படியெல்லாம் குருட்டாம் போக்காக வைத்தியம் செய்யவும் கூடாது நீங்களும் உங்களுக்கு மருத்துவம் பார்த்து கொள்ளவும் கூடாது ஒரு சரியான மருத்துவரை முதல்ல அணுக வேண்டும் அறிவியல் அறிந்த சித்த மருத்துவத்தினுடைய நுணுக்கங்கள் அறிந்த நமது பகுதியில் கிடைக்கிற ஒரு நல்ல மருத்துவரை அணுகி அவரிடத்தில் சரியான கேள்விகளை கேட்க வேண்டும் கேட்டு தீர்க்கமான விடை கிடைத்தால் ஏன்னா அந்த கருத்து மிக மிக முக்கியம் ஒரு மருந்து கொடுப்பதை விட அந்த மருத்துவம் அறிந்தவரிடத்திலிருந்து அந்த மருந்தை பெறுவது மிக மிக முக்கியம் அப்படி இந்த யூரியாவையும் கிரியாட்டினையும் குறைக்குதுன்னா அது உடனே போய் ரத்தத்தில் இருந்து அதை அகற்றுகிறது என்று பொருள் அல்ல சிறுநீரகம் அந்த யூரியா கிரியேட்டினை எப்படி இயற்கையாக பிரிக்கிறதோ அந்த ஆற்றலையே அது சிறுநீரகத்துக்கு கொடுக்கிறது என்று பொருள் அது போலத்தான் இந்த சூரணத்துடைய தன்மை இப்போ இந்த சூரணத்தை நாம் என்ன செய்ய போகிறோம் தீநீர் தயாரிக்க போகிறோம் என்ன செய்ய வேண்டும் ஒரு காய்ச்சுவதற்குரிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவு அதில் சேர்க்க வேண்டும் அத்தோடு இரண்டு கோப்பை தண்ணீரை சேர்க்க வேண்டும் அந்த கஷாயத்தை கொதிக்க வைக்கிற போது நாம் மூடி அந்த கஷாயத்தை கொதிக்க வைக்க வேண்டும் அவ்வப்போது அதில் ஓரத்தில் படிந்திருக்கிற பொருள்களை திரும்ப உள்ளே தள்ளிவிட்டு ஏனென்றால் நாம் எடுத்துக்கொள்ளுகிற அந்த மொத்த மூலிகைகளுடைய சாறு நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் இப்போ மேலே வந்து கொஞ்சம் ஒட்டி கொண்டு இருந்து விட்டால் அந்த அந்த சாரில் இருக்கிற சத்து முழுமையாக நமக்கு கிடைக்காது அதை இறக்கிவிட்டு அதை மூடித்தான் காய்ச்ச வேண்டும் திறந்த நிலையிலே காய்ச்சக்கூடாது திறந்த நிலையில் காய்ச்சினால் அதிலே ஏராளமான சத்து பொருள்கள் ஆவியோடு சேர்ந்து வெளியேறிவிடும் அதனால் அதை மூடி வைத்து தான் காய்ச்ச வேண்டும் இப்படி காய்ச்சி அது அரைக்கோப்பை அளவுக்கு சுண்டிய உடனே நம்ம படித்து எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்